கொரோனா தடுப்பூசி மருந்துகள் புனேயிலிருந்து விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதனை பெற்றுக் கொண்டனர். 536,500 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளும் 20,000 கோவாக்சின் தடுப்பு மருந்துகளும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது. சென்னை வந்தடைந்த இம்மருந்துகள் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை 10 கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்தனுப்பி வைக்கப்படவுள்ளது. இதற்கிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து கிடங்கை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்துகளை சேமித்து வைக்கும் அனைத்து கட்டமைப்புகளும் போதிய அளவில் உள்ளதாக கூறினார். முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று கூறிய அவர், விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருந்து செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தாா்.